வெல்கம் டு தி ஷோ. இப்போ பார்க்க போகிற படம் கார்த்திக் நடிச்சு பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண கடைக்குட்டி சிங்கம். கடைக்குட்டி சிங்கம் எங்கள் வீட்டு பிள்ளை. சத்யராஜுக்கு ரெண்டு பொண்டாட்டி, அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் நாலஞ்சு பேரம் பேத்தி, எட்டு காலமாடு, 80 பசுமாடு, கொஞ்சோண்டு எரும மாடு, பலமான பல ஏக்கர் தோட்டம், சில ஏக்கர் தோப்புன்னு ரொம்ப எளிமையா ஏழை வாழ்க்கை வாழ்ந்து வராரு சத்யராஜ். டீ காப்பியை கூட மண் சட்டியில தான் குடிக்கிறாரு, அவ்வளோ ஆர்கானிக் ஃபேமிலி. கட்டின ரெண்டு பொண்டாட்டிகளுக்கும் ஆம்பளை பிள்ளையே பிறக்கலன்னு மூணாவது ஒரு பொண்டாட்டியை கட்ட போறாரு. அந்த நேரத்தில் தான் வாமிட் எடுக்கிறாங்க மொத பொண்டாட்டி. அந்த வாந்தியில வந்து குதிக்கிறாரு லயன் கிங்கான கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி. மொத்த சொத்துக்கும் ஒரே ஒரு வாரிசான கார்த்தி மாசம் விவசாயத்திலே கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாரு. தாம் பேருக்கு பின்னாடி விவசாயி அப்படின்னு நல்லா கெத்தா பெருமையா போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லியமா ஊருக்குள்ள சுத்துறாரு. கல்யாண பத்திரிகையில கூட டாக்டர், வக்கீல், இன்ஜினியர்னு மற்றவங்களுக்கு படிப்பை போடுற மாதிரி என் பேருக்கு பின்னாடி மட்டும் ஏன் விவசாயின்னு போடலன்னு தன்னோட மாமன் கிட்ட சண்டைக்கு நிக்க, விவசாயின்னு போட்டா எல்லாம் சிரிச்சிருவாங்க மாப்பிள்ள அப்படின்னு அவரும் சொல்ல, அதுக்கு கார்த்தி, சிரிக்கிறவனை செருப்பால அடிப்பேன், விவசாயின்னு சொல்றத விட வேற எதுல கௌரவம் இருக்கு அப்படின்னு டைலாக் சொல்லும் போது தியேட்டர்ல கிளாப்ஸ் அள்ளுது. ஹீரோக்கு அஞ்சு அக்கா அஞ்சு மாமா, அவங்களுடைய குடும்ப பின்னணி தான் மொத்த கதையுமே. படம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலயே படத்துல வர மொத்த கேரக்டருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவ்வளோ பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், ஒரே குழப்பமா இருக்குமேப்பா அப்படின்னு நினைச்சா, அப்படிலாம் எங்கேயும் மக்களை குழப்பாம அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் படம் முழுக்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வர மாதிரி கதையை வடிவமைச்சிருந்தாங்க. ஜாதி ஒளினோ ஒளினோ சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன். கார்த்தி தன்னுடைய அக்கா பொண்ணுகளை கட்டாம வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போக அஞ்சு அக்காக்களும் எகிரிட்டு வந்து நிக்கிறாங்க. அக்கா குடும்பங்கள் எல்லாமே பிரியுது. கடைசியில கார்த்தி ரெண்டு அக்கா மகளை கட்டினாரா இல்ல புதுசா லவ் பண்ண பொண்ணை வெட்டி விட்டாரான்றதுதான் மீதி கதை. படத்துல நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட், இவராணி, மௌனிகா, சரவணன், இளவரசு, பொன்வண்ணன், ஸ்ரீமன் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுலயும் இவராணி நடிச்சிருக்க கேரக்டர்ல எதுக்கு எடுத்தாலும் அழுமூஞ்சியா இருக்கிற கேரக்டர் அது. நம்ம வீட்லயே உண்மையிலேயே ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். செந்தூர பாண்டி படத்துல விஜய் கூட சின்ன சின்ன சேதி சொல்லி அப்படின்னு ஒரு செம்ம டூயட்ல அதகல படுத்துவாங்க. எப்பா அவ்வளோ பெரிய தியேட்டர் ஸ்கிரீன்லயே அவங்க நிக்க இடம் பத்தல, அவ்வளோ பெருசாகிட்டாங்க. சின்ன வயசுல அவங்களோட சாங்கெல்லாம் பார்த்து எத்தனை தடவை வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை, மலரும் நினைவுகள், காலத்தின் கோலத்தை பார்த்தீர்களா, எவ்வளோ வருஷம் கடந்து போயிடுச்சுல. சாயிஷா அவங்க தான் ஹீரோயின். அந்த பொண்ணை தான் கார்த்தி வெளியிலிருந்து லவ் பண்ணுறாரு. பல நேரத்தில் நமக்கு இந்த பள்ளி மூஞ்சியை லவ் பண்ணிட்டா கார்த்தி இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அவருடைய அக்கா மகளே நச்சுன்னு நல்லா தான் இருக்கு அப்படின்ற எண்ணம் மக்கள் மனதில் எழாமல் இல்லை. கார்த்திகோட அக்கா பொண்ண வர பிரியா பவானி கார்த்தியை தான் கட்டிப்பண்ணு தேம்பி தேம்பி அழும்போது அவங்க கண்களில் வர கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, கலங்காத செல்லம், உன்னை நானே கட்டிக்கிறேன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அவங்க விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிற சீன்லயும் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேயாதமான் இந்த அளவுக்கு நடிக்குமா? ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பிரியா பவானி. ஆச்சரியப்படுற விதமா சூரி வர எல்லா சீன்ஸ்லயும் சிரிப்பு ஏற்படுது. இந்த படத்தை சூரி தன்னுடைய வாழ்நாள் சாதனை படமா நினைச்சுக்கலாம். இத்தனை வருஷமா காமெடின்ற பேர்ல நம்மள கொன்னு கொத்து பரோட்டா போட்டாரு, அதுக்கு பரிகாரமா இந்த படத்தை நம்ம வச்சுக்கலாம். என்ன கேட்டா இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடாது. கார்த்தி ஆக்டிங், ரேக்லா ரேஸ்ல அவர் காட்டுற வெறியா இருக்கட்டும், விவசாயத்தை பத்தி காலேஜ்ல அவர் கொடுக்குற லெக்சரா இருக்கட்டும், ஹீரோ கார்த்தி மிக மிக கச்சிதமா நச்சுன்னு விவசாய கேரக்டருக்கு புரிஞ்சிருக்காரு. எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா அவருடைய அஞ்சு அக்கா வந்த எல்லாருமே சிரிப்பா வர வச்சிருக்காங்க. அவருடைய மாமாவா வரவங்களும் சும்மா சொல்லக்கூடாது. சத்யராஜ் விவசாயத்தை பெருசா பார்த்த மாதிரி தன்னோட வீட்டையும் ரெண்டு பொண்டாட்டிங்களையும் ரொம்ப பெருசா பார்த்ததால மொத்தம் 6 பிள்ளைங்க. வயலுக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, குடும்பத்தை பெருசாகிற வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதை தாண்டி குடும்பத்தை விருத்தியாக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட இந்த படத்துல அவர் கேரக்டர் மேல வேற எந்த ஸ்கோப்புமே இல்ல. ஒரு குரூப் போட்டோ எடுத்து அப்படி வீட்டுல மாட்டினியா? வில்லன் ஒரு பையனா ஜாதி வெறியால கொலை பண்ணிடுறாரு, அவனுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துறாரு கார்த்தி. அந்த சீன்லாம் ஆரம்பத்தில் வில்லனுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வில்லன் வந்து வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டே போறாரு. இந்த அளவுக்கு டம்மியான வில்லன் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம். ஹீரோ கார்த்திக்கு படம் ஃபுல்லாக தன்னுடைய குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதில் இந்த வில்ல வேற நடுவில் மூக்கம் நுழைக்கிறான். படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு, டே தம்பி கொஞ்சம் சும்மா இருறா, அவங்க வீட்டுக்குள்ளே 108 பிரச்சனை இருக்குன்னு நமக்கே அவனை வெட்டணும்னு தோணுது. இதில் படம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ஸ் கிட்ட வர லவ் சீன்ஸ் இருக்கே சகிக்க முடியல. இதுக்கு நடுவில் கன்றாவையான சில டுயட் சாங் வேற. 1993 நவரச நாயகன் கார்த்திக் நடிச்சு ஆர்வி உதயகுமார் டைரக்ட் பண்ண பொன்னுமணி படத்துல வர கார்த்திக் கேரக்டர் மாதிரி தான் கடைக்குட்டி சிங்கம் ஹீரோ கேரக்டர் இருக்கும்னு டைரக்டர் பாண்டியராஜ் சொன்னாரு. இதை சொன்ன உடனே நமக்கு என்னடா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு இவரு,
பொண்ணுமணி படம் ஒரு கிளாசிக் கல்ட். அந்த படத்துல வர 6 பாட்டுமே சூப்பர் ஹிட். அந்த படத்துல வர கார்த்திகோட கெட்டப் அவ்வளோ ஃபேமஸ். திருச்சி டு கன்னியாகுமரி அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் பசும்பொண்ணுடைய சர்க்கிள் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க பொண்ணுமணி படத்துல வர கெட்டப் கார்த்திகோட பேனர் அண்ட் பெயிண்டிங்கை பல விதமா அந்த ஊர் பக்கம் நீங்க ஈஸியா பார்க்கலாம். அந்த அளவுக்கு பேர் போன அந்த ஃபேமஸான கேரக்டர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எடுத்த படம் தான் கடைக்குட்டி சிங்கம்மா. நமக்கு படம் பார்த்து முடிச்ச அப்புறம் தான் தெரியுது பொண்ணுமணி படத்துல வர கார்த்திக் கேரக்டருக்கு நிகரா இல்லைனாலும் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு நெருக்கமா இந்த கார்த்திக் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பொண்ணுமணி கிழக்கு சிமையில படத்துக்கு அப்புறம் தாய் மாம முறப்பொண்ணு அவங்களுடைய பெருமைகள் கலாச்சாரத்தை பத்தி சொல்ற படம், அதுக்குள்ள வர சென்டிமெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன படம் இதுதான். என்ன இந்த படத்துல வர கிளைமேக்ஸ்ல ஒரு கிழவிக்கு முப்பெரும் விழா எடுக்கிற சீன்ல படத்தோட கிளைமேக்ஸை வச்சு சென்டிமெண்ட்டா முடிக்கிறாங்க. அதுக்கு பதிலா சத்யராஜா கதையில போட்டு தள்ளி அவர் செத்து இருந்தா அந்த சாவுல நடக்கிற வேலைப்பாடுகள் நடுவுல கிளைமேக்ஸ் வச்சிருந்தாருன்னா தியேட்டரே இன்னும் குலுங்கி குலுங்கி அழுதுருக்கும். டைரக்டர் பாண்டியராஜுக்கு எனக்கு தோன்ற இந்த ஐடியாவை நான் சொல்றேன். கிழக்கு சீமையிலே பொண்ணுமணி அளவுக்கு ரீச் ஆகுன்றது காரணம் அந்த படத்துல இருந்த மிகவும் பாரமான சென்டிமெண்ட் சீன் இதுல இல்ல. கார்த்திக் யார கல்யாணம் பண்றாங்கன்ற விஷயத்துல சென்டிமெண்ட்டா திணிச்சிருக்காங்க. கல்யாணம் எடுத்து ஒரு சந்தோஷமான விஷயம், அதை ரொம்ப அழுது குலுங்க மாட்டாங்க, ஒரு அளவுக்கு மேல விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இதுல யாரா முக்கியமானவங்க இறந்திருந்தா என்ன ஃபீல் வந்திருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னுமணி படத்துல சிவகுமார் இறந்ததுக்கு அப்புறம் கார்த்திக் எப்படி நடிச்சிருப்பாரு, அந்த படத்துடைய அந்த சாங்கை பார்க்கும்போது இன்னைக்கும் எந்த அளவுக்கு பாரமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி மனச நல்லா பெசஞ்சி கசக்கிற அளவுக்கான சென்டிமெண்ட் சீன் இதுல இல்ல. கேமராமேன் வேல்ராஜ் இத்தனோடு கேமராக்குள்ள இத்தனை பேரை உள்ள அடக்குனது மட்டும் இல்லாம அதை ரொம்ப அழகா வேற காமிச்சிருக்காரு, அதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் டி ஈமான் ஒரு பாட்டும் சகிக்கல, வேணா நாளாக நாளாக ஒன்னா கொஞ்சம் கேட்கற மாதிரி இருக்கும் போல. படம் ஃபுல்லா வர எல்லா டைலாக்ஸுமே சூப்பரா இருக்கு, ஒரு வசனம் கூட போர் அடிக்காது. அது எல்லாமே பாண்டியராஜோட கைவண்ணம். இந்த ஸ்கிரிப்டை சீரியல் பண்றவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் இழுத்துருப்பாங்க. இத பாண்டியராஜ் படமா எடுத்ததால பரவாயில்ல, 2.5 மணி நேரத்துக்குள்ள படம் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வலுவான மெகா சீரியல் ஸ்கிரிப்ட் இது. குடும்ப உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிஎன்சி சென்டர்ல இருக்க பெண்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்களோட கண்கள் கலங்க வாய்ப்பு இருக்கு. என்னதான் இந்த கதை தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருந்தாலும் டைரக்டர் பாண்டியராஜ் டிவி சீரியல் எஃபெக்ட் இல்லாம மிக மிக வித்தியாசமான படம் கொடுத்திருக்காரு. அதுக்கு காரணம் பாண்டியராஜோட தெளிவான ஸ்கிரீன் பிளே, அவரோட உழைப்பு மட்டும்தான். இந்த காலகட்டத்தில் பாண்டியராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் இல்லவே இல்லை. அவரெல்லாம் நிச்சயம் தமிழ் சினிமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன்னா சினிமாவை படிச்சுட்டு வந்து டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சுட்டு வந்தவங்க மட்டும் இந்த மாதிரியான படத்தை எடுத்து வைக்கவே முடியாது. நிச்சயமா தமிழ் கலாச்சாரத்துடைய கல்ச்சர் பேக்ரவுண்ட் தெரியாம இந்த மாதிரி கதையில யாரும் கையை வைக்கவே முடியாது. என்னதான் தமிழ் படம் 2 இப்போதைக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்தாலும் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் படம் 2 யாராலையுமே ரசிச்சு பார்க்க முடியாது. ஆனா கடைக்குட்டி சிங்கம் இன்னைக்கு சுமாரா ரன் ஆயிட்டு இருந்தாலும் இன்னும் 200 வருஷம் கழிச்சும் இந்த படத்தை நிச்சயமா ரசிச்சு பாக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில மறக்க முடியாத ஒரு முக்கியமான படம் கடைக்குட்டி சிங்கம். இது நிச்சயமா தமிழ் சினிமாவின் ஒரு மணிமகனம் தான். இன்னும் 200 வருஷம் கழிச்சு நம்ம யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு அப்லோட் பண்ண இந்த வீடியோ 200 வருஷம் கழிச்சு யாருன்னா பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. பாண்டியராஜ் மாதிரி ஒரு பொண்ணான டைரக்டர் கிடைக்க இந்த தமிழ் சினிமா கொடுத்து வச்சிருக்கணும், படம் பார்க்குற நாமளும் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த படத்துக்கு 100 ரூபீஸ் டிக்கெட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா தாராளமாக 100 ரூபீஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான படம் கடைக்குட்டி சிங்கம். மெகா சீரியலை சுத்தமாக பார்க்காதவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். மெகா சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஏ சென்டரை விட பிஎன்சி சென்டர்ல நல்லா ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரியான படம் 2 வருஷத்துக்கு ஒன்னாச்சு வரணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உலகே பசியாரணும் ஆரணும் ஆடிப்பட்டான்.